எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாக உள்ளன. முடிவு எவ்வாறாயினும் அரசாங்க கல்விக் கழகங்களின் வாயில்கள் நம் மாணவர்களுக்காக திறந்திருக்கின்றன. அதேவேளை எந்த துறையை நாடுவது என்ற குழப்பம் எழாமல் இருக்காது. வழிகாட்டுகிறது மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரி நடவடிக்கை குழு கியூமிக். ஒரு குடும்பம் ஒரு பட்டதாரி, கடனில்லா சமுதாயமாக உருவாக வேண்டும். இவற்றை தாரக மந்திரமாக கொண்டு அரசாங்க உயர்கல்வி கழகங்களே நம் முதல் தேர்வு எனும் திட்டத்தின் மூலம் எஸ்பிஎம் முடிந்த மாணவர்களுக்கு வழிகாட்டி வருகிறது கியூமிக். அந்த திட்டத்தின் ஓர் அங்கமாக உயர்கல்விக்கான விழிப்புணர்வு காணொலியை அது வெளியிட்டிருக்கிறது. அரசாங்க கல்விக் கழகங்களில் மேற்கல்வி வாய்ப்புகள், தேர்வு முடிவுக்கு ஏற்ப விண்ணப்ப முறைகள் போன்ற விவரங்களை அது அடக்கியுள்ளது. ஒரு மாணவர் வந்துட்டு எஸ்பிஎம் முடித்த மாணவர், எஸ்டிபிஎம் முடித்த மாணவர், இது மெட்ரிகுலேஷன் முடித்த மாணவர் வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்துட்டு இந்த யூபியு விண்ணப்பம் செய்கிறது வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு விண்ணப்பம் செய்யணும், என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அரசாங்க உயர்கல்வி கூடங்களில் வந்துட்டு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது வந்துட்டு நல்லா தெக்க தெளிவாக வந்துட்டு அதை வந்து அந்த கைடன்ஸ் வீடியோ வந்து நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தோம். வந்துட்டு இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணியிருந்தோம். ஏன் வந்துட்டு நம்மளுடைய இலக்கு வந்துட்டு ஒரு 10% வந்து ஐபிடியில் வந்துட்டு போய் படிக்கணும். ஐபிடின்னு சொல்லும் போது வந்துட்டு யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, பாலிடெக்னிக், ஐகேபிஎன், ஐஎல்பி, ஸ்கில் காலேஜஸ், பாலிடெக்னிக், இந்தமாரி இருக்கிற நிறைய ஐபிடிஏ சார்ந்திருக்கிற கல்விக்கூடங்கள் இருக்குது. இந்த கல்விக்கூடத்தில் வந்துட்டு நம்ம கம்யூனிட்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு வந்து அதில் போய் படிக்கணும். உலகமே தற்போது 4ஆம் தொழிலியல் புரட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரம், வேலை சந்தைக்கு உந்துதலாக விளங்கும் கல்வித்துறைகளை ஆராய்ந்து மாணவர்கள் மேற்படிப்பை தொடர வேண்டும். இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கோர்சஸ் வந்துட்டு நம்ம போயிட்டு படிக்காதனால, சில முக்கியமான வேலை வாய்ப்பு சார்ந்திருக்கிற கோர்சஸ் வந்து நம்ம படிக்காதனால வந்துட்டு ஒரு வேலைக்கு போகும்போது வந்துட்டு அந்த வேலை கிடைக்காமல் இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு ஒரு சூழலில் வந்து நம்ம தள்ளப்படுறோம். ஏன்னா வந்துட்டு இந்த அந்த வேலை உருவாக்கமே வந்து செய்யலை. அது பிரின்சிப் தான் கிரிஜன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரின்சிப் தான் கிரிஜ் இல்லாத இருக்கிற ஒரு செக்மெண்ட்டில் போயிட்டு நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக வந்துட்டு நிறைய விழிப்புணர்ச்சி, இந்த ஸ்டேம் ரிலேட்டட் கோர்சஸாக இருக்கலாம், மற்ற கோர்சஸ் வந்துட்டு கிரிட்டிக்கலாக இருக்கிற கோர்சஸ் வந்து நம்ம எப்போதுமே வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கம்யூனிட்டிக்கிட்ட. குறிப்பிட்ட சில கல்வித்துறைகளில் இடஒதுக்கீடு உட்பட மாணவர்களுக்கு பயனளிக்கும் 9 கோரிக்கைகளை அரசாங்கத்திடம் முன்வைக்கும் ஆயத்த நடவடிக்கைகளையும் அந்த குழு முன்னெடுத்துள்ளது. ரேஞ்சிங் ஃப்ரம் மெட்ரிகுலேஷனாக இருக்கட்டும், எஸ்பிஎம் உலாங்கான் சார்ந்து இருக்கிற கோரிக்கைகள், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு டீச்சர்ஸ், ஒன் ஆஃப் டீச்சர்ஸ் இன்டேக்கோட, மற்றும் வந்துட்டு டிவேட், டிஜிட்டலைசேஷன் ஆஃப் டிவேட், வேலை வாய்ப்புகள் பற்றி இருக்கிற கோரிக்கைகள், இதுமாரி வந்துட்டு ஒரு 9 கோரிக்கையை வந்துட்டு கம்யூனிட்டியோட ஒரு கோரிக்கையாக வந்துட்டு அரசாங்கத்துக்கு வந்து நம்ம வந்து முன்வைக்க போகிறோம். மலேசிய இந்திய சமூகத்தையும் மாணவர்களின் கல்வியிலும் உருமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எனும் நோக்கில் கடந்த 12 ஆண்டுகளாக கியூமிக் செயல்பட்டு வருகிறது.